ஹாய், இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து வெஜ் சாப்பிட்றவங்களோட கம்மி தான். இது லிண்டா யூனிவர்சிட்டி ப்ரூவ் பண்ணுறாங்க, யூஎஸில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கதகதையாக இருக்குது. ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றவங்களோட லைஃப் ஸ்பேன் கம்மி, கம்பேரிட்டிவ்லி கம்மினா அந்த கம்மி இல்லை. அதே மாதிரி நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு நீங்கள் வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு வேலை செய்யாமல் ரொம்ப ரொம்ப லைஃப் ஸ்டைலே நல்லா இல்லை, உட்காந்தே வேலை செய்கிறேன், படுத்தே இருக்கேன், என்னோடய செண்டர் லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கவங்களுக்கு அது அது இருக்காது. ஸோ அது டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி வெயிட்டும் ஆவரேஜாக ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேஷியோ கொடுக்குறான். அவனை என்ன சொல்கிறான்னா, ஒபிசிட்டி இருக்கிறவங்க ஆவரேஜாக கம்மின்னு சொல்கிறான். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒபிசாக இருக்கிறவங்களோட வெயிட்டை குறைச்சதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்பான் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறான். ஒபிசாக இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்பான் வந்து கம்மி, கம்பேரட்டிவ்லி ஒன்றும் குண்டாக இருக்கவங்களுக்கு ஆவரேஜ் லைஃப் ஸ்பான் கம்மின்னு சொல்கிறாங்க. அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம், நடக்கிறது, நிற்கிறது, போகிறது, அவசர தேவை, இதை வெயிட் இருந்தால் குனியிறது அப்படின்னு ஒரு கதை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது இருக்குது. ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், என்னென்னா இது இது சம்திங் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி ஒரு அம்மா வராங்க, அந்த அம்மா வந்து வெயிட் குறைக்கணும்னு சொல்கிறாங்க. இது யாரையும் நான் மீன் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன். ஒரு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டை குறைக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. சார், ராஜா சார், வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு கூட ஒரு அஸ்டன்ட் கூட்டுறேன், ஒரு வேலைக்காரம்மான்னு சொன்னாங்க. அவங்க அந்த வேலைக்காரன் எப்படி வெயிட்டு குறைக்கணுமா, எவ்வளோ கேஜி குறைக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி எனக்கு இவங்கள மாதிரி ஆனால் போதும் அப்படின்ட்டு சொன்னாங்க. திடீர்னு அவங்கள பார்த்துட்டு அவங்க கேட்கும்போதே உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, அந்த வேலைக்காரம்மா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எழுதிட்டே இருக்கேன், பெண்ணு கீழே உழுது, பெண்ணை பேப்பர் ஞாபகம் இல்லை சரி, ஏதோ கேஷீட் நினைக்கிறேன், கீழே உழுது. அந்த அந்த அம்மா பக்கத்தில் கால்கிட்ட இருக்குது, குனிஞ்சு அவங்க எடுக்கல. அந்த கூட இருக்கிற அம்மாட்ட சொல்ல, அதை எடுத்துக்கூடேன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க, திட்டுறாங்க. உடனே அந்த அம்மா கொடுக்கணும் குனிஞ்சு எடுத்துறாங்க. இதுதான் ஒரு ஒரு சின்ன விஷயம் அந்த வெயிட் லாஸ்க்கு. நீங்கள் இந்த ஒபிசிட்டி வச்சுட்டு இருக்கும்போது உங்களை அறியாமல் உங்களோட மூமெண்ட்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு மைண்டை மாற்றுங்க, ஆக்டிவாக இருங்க. ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட்டு மேண்டட்ரி. கமிங் டு த பாயிண்ட், இந்த வெஜிடேரியன் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் சில வந்து சப்போஸ் பீஃப்னு எடுத்தீங்கன்னா ஸ்டீரிக் ஆசிட் இருக்கு. ஐம் நாட் ப்ரொமோட்டிங் தோஸ் மீட் எல்லாம் இல்லை. ஆனால் சில கண்டென்ட் இருக்குது, சில அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, சில நரிஷ்மெண்ட் இருக்குது, ப்ரோட்டீன்ல. இப்போ சிக்கன் தான், இப்போ ஜிம் போகிறாங்க, ப்ரோட்டீன் சிக்கன் எல்லாமே இருக்கும். அப்போ அர்னால்டு வெஜிடேரியன் தானே, கரெக்ட் தானே? ஸோ இப்போ வந்து நீங்கள் வெஜிடேரியன் தான் வந்து சூப்பர், அது நான்வெஜ் சூப்பர் இல்லை அப்படி சொல்ல வரல. நான்வெஜ்லேயே சில இது இருக்குது, சில தேவையான ப்ரோட்டீன்ஸ்லாம் நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற எக்ஸசைஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. இப்போ புரியுதுங்களா, வெஜ்ஜா நான்வெஜ்ஜே பிரச்சனை இல்லை, பட் அது சாப்பிட்றதுக்கு ஏற்ற எக்ஸசைஸ். இப்போ வந்து நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட்டா கூட நைட் டைம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பாருங்கள், நான்வெஜ்ஜே சாப்பிட்டாலும் காலையில் சாப்பிடுங்க, இல்லை மதியானம் சாப்பிடுங்க, ஈவினிங் மேலே எடுத்துக்காதீங்க. ரொம்ப வெயில் டைமில் நான்வெஜ் எடுத்துக்காதீங்க, அது உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகாது. ரொம்ப கோல்டு டைம்லேயும் நான்வெஜ் எடுத்துக்காங்க, அதுவும் டைஜஸ்ட் ஆகாது. ஆவரேஜ் டெம்பரேச்சர் பரவாயில்ல. நான்வெஜ்ஜை சாப்பிட்டு இந்த கூலிங் ஐட்டம் வேண்டாம். இந்த நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இந்த என்ன சொல்லுவோம், இந்த கல்யாண மண்டபத்தெலாம் போனீங்கன்னா நல்லா இருக்கும், அழகாக சூப்பராக சாப்பிடும். நல்லா சாப்பிட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. எதுக்கு, அதை ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாது, ரொம்ப நேரம் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம், ஆ நல்லா திம்மனு சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம்ல, வயிறு ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது வேண்டாம், நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் ஆகிக்கிடுங்க. என்ன பண்ணுங்கன்னா, இன்னிலேருந்து கல்யாண மண்டபத்தை உள்ளே போனீங்கன்னா அது அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு கடைசியாக சாப்பிட்டுவாங்க. சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அவங்க இலக்கி காசு தான், அவங்களுக்கு அது பரவாயில்ல. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அப்படி உள்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. சாப்பிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப இன்டிஜஷன் கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் இறந்து போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த சிக்கன் இன்னும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இறந்து போனேன்னு சொல்கிறாங்க. பழைய சிக்கன்றாங்க, நிறைய ஹோட்டல் சீஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அவுட் சைட் ஃபுட்டை கட் பண்ணிவிடுங்க. கல்யாண மண்டபத்தில் அப்படி இருக்காது, ஏன்னா ஃப்ரெஷ் தான், இன்றைக்கி செஞ்சு தான் வெஜ்ஜு நான்வெஜ் போட்டு போடுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும், ஸோ அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான்வெஜ் வெஜ்ஜு சாப்பிட்றீங்களா பிரச்சனை இல்லை, வெஜ்ஜு கூட நீங்கள் ஹாஃப் குக் பண்ணி சாப்பிடுங்க. ஃபுல் வெஜ்ஜை நல்லா பாயில் பண்ணாதீங்க, அதே ஃபுல் வெஜ்ஜை போட்டு குக்கரில் வேக விடாதீங்க. அது ஃபுல்லாக ஹை இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷரில் ரொம்ப டீப் ஹீட்டில் விடும்போது அதோட சத்துலாம் போயிடும். அதே மாதிரி நைட் டைம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதை கட் பண்ணுங்கள். இப்போ நைட் டைம் தான் கிடைக்குது நல்லா நான்வெஜ், இதெல்லாம் கிடைக்குது. ஸோ அதை பண்ணாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நான்வெஜ் போடலாம். வீக்லி ஏதோ ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபிஷ் எடுத்துகிட்டு நைட் ஈவினிங் நான் சண்டே மட்டும் நான்வெஜ் எத்தனை இருக்கும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா நான் நான்வெஜ் விட்டுட்டு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் சாப்பிடல. ஆக்சுவலி சும்மா ஒரு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி திடீர்னு ஆல் ஆஃப் சடன் ஸ்டாப் பண்ண, நடுவில் லிமிட் பண்ணுவேன். நான் த்ரீ இயர்ஸ் பண்ணேன், திடீர்னு ஒரு ஒன்றரை வருஷம் பண்ணேன். அப்பப்போ திடீர்னு நான்வெஜ் எதோ பிடிக்கலன்னு சொல்லி விட்டுருவோம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ரோட்டஸ் சாப்பிட மாட்டேன். ஸோ இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் எடுத்துன்னா, பாடி அவ்வளோ லைட்டாக இருக்கும், டக்குன்னு ஆக்டிவாக இருக்கும். ஒரு 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 என்ன சொல்கிறது தெரியல, உங்களுக்கு மைண்டு நல்லா யோசிப்பாருல, மெமரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயத்த நான் சொல்கிறேன், நீங்கள் நான்வெஜ் மட்டும் முடிஞ்சால், இப்போ நான்வெஜ் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தன் வந்து பக்கா வெஜிடேரியனு, நாங்கள் சாப்பிட்றத பார்த்தா நான்வெஜ் ஆரம்பித்தோம், இப்போ அவன் அதிகமாக சாப்பிட நாங்கள் கண் கம்மி பண்ணிட்டோம், காலேஜ் படித்த பையன் ஒருத்தன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சும்மா ஒரு இந்த டெஸ்ட் ட்ரையல் தான். நீங்கள் என்னென்னா யாரும் அதை சார் இதெல்லாம் பெனிஃபிட், நான் ஒரு கதை கதையாக சொல்லலாம், டைஜஷன் ஆகுது, என்சைம் என்ன நடக்குது, டைஜஷன் எப்படி ஆகுது, கர்டில் எப்படி இம்பாக்ட் ஆகுது, கேஸ்டிட்டிஸ் எப்படி இருக்குது, ஏன் ரீட்டைன் ஆகுது, ஏன் அப்சார்ப்ஷன் நடக்கல, ஏன் கான்ஸ்டிபேட் ஆகுதுன்னு ஒரு கதை கதையாக போகலாம். அதெல்லாம் சொன்னால் போர் அடிக்கும். அது அது வந்து ஆமாம் ஷார்ட்டாக சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் நான்வெஜ் விட்டுட்டு, தெரில நான் இதை ப்ரொமோட்டும் பண்ணல, இது மார்க்கெட்டிங் இல்லை, இது ஒரு ஒரு விஷயமும் இல்லை, இது உங்களுக்கு நான் பண்ணியாகணும்னு சொல்லலை, தப்பான விஷயமும் இல்லை. மூணு மாதம் நான்வெஜ் விட்டுட்டு
ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க. ஏன்னா இதை நான் சொன்னி இங்கே வர பேஷண்ட்ஸ்க்கு 3 மாதம் நான்வெஜ் விட்ட ஒருத்தர் ரீசெண்டாக சொல்கிறேன், அவர் கிரி ஐ மீன் பேர் வேணாம் நினைக்கிறேன், இங்கே ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட நான்வெஜ் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு அவர் இப்போ ரீசெண்டாக ஃபோன் பண்ணி சொல்கிறார், ராஜா சார் வெயிட்டு அதுவாக குறையுது, தூக்கம் நல்லா வருது, அந்த வயிறில் இரிட்டேஷன் இல்லை, எகுத்து வரல, இப்போது கொஞ்ச நாளில் நல்ல டயர்ட்னஸ் இல்லை, அது மாதிரி ஒரு அவர் அவர் சொல்கிறாரு சார் 3 மாதம் நான்வெஜில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண சொல்லி அவங்க மிஸ்ஸஸ் அவங்களும் வந்து அவ்வளோ சந்தோஷம், இது எப்படி இருக்குது நான்வெஜ் விடலான்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மேடமும் ஆரம்பித்தேன்னு சொல்லி சொல்லி அப்புறம் 2 மாதம் 3 மாதம் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ அப்படி டோட்டலாக மாறிட்டேன், வெஜிடேரியனாக மாறிட்டேன், நான் ஜஸ்ட் புட்ட ட்ரை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, மேபி ஒரு 3 மந்த்ஸ் ஆகும் கழிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.